கனடாவில் பெண்ணொருவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டுக்கு வந்த பொதியால் $5,000 வீடு. கனடாவில் இடம்பெற்ற நூதன மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்டாரியோவைச் சேர்ந்த பெண்ணொருவர் இந்த மோசடி காரணமாக $5,000 இழக்க நேரிட்டுள்ளது. தாம் ஆர்டர் செய்யாத மடிக்கணனி ஒன்று வீட்டு வாசலில் டெலிவரி செய்யப்பட்டதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார். தாம் ஆர்டர் செய்யாத போதிலும் குறித்த மடிக்கணனி பெட்டியில் தமது வீட்டு முகவரி காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தாம் ஆர்டர் செய்யாத போதிலும் குறித்த மடிக்கணனி பெட்டியில் தமது வீட்டு முகவரி காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் குறித்த பெண்ணும் அவரது கணவரும் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது குறித்த தம்பதியினரின் கடனட்டை கணக்கிலிருந்து $9,900 அறவீடு செய்யப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. நூதன முறையில் கடனட்டை தகவல்களை திருடி மடிக்கணனி ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என நினைத்து மோசடிக்காரர்கள் இந்த மோசடியினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடனட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கே பொருளை அனுப்பி அது டெலிவரி செய்யும் போது வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தி இந்த கடனட்டை நிறுவனத்திடமிருந்து குறித்த தம்பதியினர் பணத்தை மீள பெற்றுக் கொண்டுள்ளனர். வங்கிக் கணக்குகள், கடனட்டைகள் உள்ளிட்டன தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.